ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சினி கிளிக்ஸ். இன்னைக்கு நம்ம சினி நியூஸ்ல என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா, கத்தி வசூலை எண்ணெய் அறைந்தால் ஓவர் டேக் செய்யுமா? அஜித் நடித்த எண்ணெய் அறைந்தால் படம் வெளிவந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது. இரண்டாவது வாரத்தில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைத்தாலும் அநேகன் படத்தின் வரவு எண்ணெய் அறைந்தால் படத்திற்கு கொஞ்சமாவது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். அப்படியே பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அநேகன் படத்தின் வசூலுடன் எண்ணெய் அறைந்தால் படத்தின் வசூலை யாரும் ஒப்பிட்டு பார்க்க மாட்டார்கள். விஜய் அஜித் ரசிகர்களை பொறுத்தவரையில் போட்டி என்பது கத்திக்கும் எண்ணெய் அறைந்தால் படத்திற்கும் தான். கத்தி படம் முதல் வார முடிவில் சுமார் 70 கோடி ரூபாய் அளவிற்கு வசூலித்ததாக சொன்னார்கள். ஆனால் எண்ணெய் அறைந்தால் படம் சுமார் 50 கோடி அளவில் மட்டுமே வசூலித்துள்ளது என்றும் அதிகாரப்பூர்வமற்ற தகவல் தெரிவிக்கின்றன. அதே போல முதல் நாள் வசூலில் கத்தி படம் தமிழ்நாட்டில் 12 கோடி ரூபாயும் எண்ணெய் அறைந்தால் படம் 10 கோடி ரூபாய் மட்டுமே வசூலித்துள்ளது. அஜித் படத்தை பொறுத்தவரை எப்போதுமே முதல் நாளில் பிரமாதமாக வசூலும் அடுத்தடுத்த நாட்களில் குறைவான வசூலும் இருப்பதுமாகத்தான் இருக்கும் என்கிறார்கள். இதே பொங்கல் தினத்தன்று எண்ணெய் அறைந்தால் படம் வெளிவந்திருந்தால் கத்தி படத்தின் வசூலை கண்டிப்பாக முறியடித்திருக்கும். ஆனால் சாதாரண ஒரு நாளில் வந்ததால் கத்தி படத்தின் வசூலை முறியடிப்பது என்பது சந்தேகம்தான் என திரையரங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நீங்க பார்த்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் பல புதிய நியூஸோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்தி. தேங்க்யூ.